வணக்கம் மக்களே எல்லாேருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் நம்ம என்னதான் சிக்கன் வாரம் வாரம் எடுத்தாலும் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினப்போம் ஒரே மாதிரி குழம்பு வச்சாலும் நல்லாவே இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம லைட்டாக அலசி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இருபது போல் சின்ன வெங்காயத்தை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குட்டியான தக்காளி ஒன்று அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வசன பொருளுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம சிக்கன் அதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே வேகமாக முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே